பொதுவாகவே ஆக்சுவலாக அந்த புத்தகத்தை படிக்கும்போது 296 பக்கங்களில் 10 சாப்டர் சார் சொன்னது எல்லாமே என்னாச்சுன்னா, கடைசி உரத்தில் நான் நந்தனார்மாய் நம்பாடு வேணாம் பேசலாம் அப்படின்னா டபுக்கு நான் சொல்லிட்டாரு. சரி போய் சங்கரன் கோயில் இருக்க அந்த விநாயகர் கோயில் ஐயரை பற்றி பேசலான்னு அதையும் சொல்லிட்டாரு. சரி ஒன்று வேணாம் கடைசியில் நவீனத்தில் இருந்தால் புதுசாக வரணும்னு சொல்லலாம் அதையும் சொல்லிட்டாரு. நான் ஒன்றுனா பார்த்துருக்கேன், சரி ஒன்றுனா பார்ப்போம். அது எனக்கு தெரிஞ்ச விட்ட ஒரே வழி அந்த முன்னோரில் இருக்கிற நான் ஏன் தலித்து மல்லாத்திரைக்கு ஒரு 10 காரணம் சொன்னேன். அது மட்டும்தான் விட்டார். அப்பா ஒன்றுனா எடுப்பா இல்லை போய் பறிச்சு காலில் உட்காந்து விட்ட ஒன்றுனா ஒரு ரூபாய் இல்லை பார்த்த ஒன்றுனா சட்டையில் இருக்க எடுத்துட்டானா சட்டையில் உருவாயிட்டான். சரி அப்படி திரும்பி ஸ்லேட் இப்போ இதில் ஸ்கேலில் பின்னாடி எழுதி வச்சிருப்பான், ஸ்கேலை பிடிங்கி போயிட்டாங்க. திரும்ப ஒன்றுனா போய் கடைசியில் எனக்கு முடிச்சு என்னன்னா, நான் மட்டும்தான் பார்த்தேனே என் பக்கத்தில் இருக்க எல்லாருமே அங்கே இருக்கு வரல எல்லாத்துக்குமே பேசிட்டு இருக்காங்க. அந்த பஞ்சாயத்தை என்னாச்சுன்னா, எனக்கு இந்த 296 பக்கத்தில் நான் ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஒரு விஷயத்தை நான் ரொம்ப சுவாரஸ்யம் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த புத்தகத்தில் 296 பக்கத்தில் இன்னும் சொல்லப்போனால் அவர் கூட சங்கடைக்கத்தில் கூட நிறைய பேசியிருக்கேன். அந்த சொல்லும்போது அவர் ஒரு இப்போ கடந்த வாரம் பேசும்போது கூட சொன்னார், எனக்கு அந்த சங்கடிக்கத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த குளோபலைசேஷன் 2000 வருடங்களுக்கு முன்னால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார். எப்படின்னா இன்றைக்கு அந்த சங்க பாரி மகளிர் பாடல்களை பாடும்போது சொன்னார், அற்ற திங்கள் அணில் அந்த பாடம் சொல்லும்போது அந்த கபிலர் சொல்லும்போது அந்த பாரி மகளிர் பாடல மாதிரி போடிட்டு இருக்கும்போது அந்த வண்டிகள்லாம் மாட்டு வண்டிகள்லாம் வரிசையாக போயிட்டுருக்கு, அந்த வண்டிகளை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. எப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்த சொல்லுவாங்களே நம்ம இந்த லாஜிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க, லாஜிஸ்டிக்ஸில் உள்ள பெரிய ஆறு வழி சாலையில் இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் வந்து வெளிநாட்டினுடைய நம்ம வந்து உற்பத்தி சந்தைகளாக அல்லது உற்பத்தி செய்யக்கூடிய உடல்களாக நம்மளை மாற்றிருக்கக்கூடிய அந்த அவலத்தை 2000களுக்கு வருடங்களுக்கு முன்னால் சங்கடிக்கம் சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கேன். சொல்லும்போது அந்த பாரிமுறை போகும்போது எப்படி ஒரு அந்த மிளகு வியாபாரத்திற்காக ஒரு பெரிய அந்த புரிஞ்சின மக்களை எல்லாம் அகதிகளாக மாட்டினார். சொல்லும்போது சொன்ன இலிசனர் அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படி இலிசனர்னா 6 இழிதல் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சொல்லும்போது அந்த நடந்தாய் வாழை காவிரின்னு சொல்லும்போது 6 நடந்துதான் வரும், அங்கே இருக்கக்கூடிய ஆதாரங்களை நீர் ஆதாரங்களை நாம் அழித்து விட்டதால் 6 ஓடிடுச்சு. அதனால சீக்கிரமாக நாம் வந்து எல்லா ஆறுகளும் வந்து நாம் அந்த வற்றி விட்ட நிலையை உண்டாக்கியிருக்கோம். அது அவர் ஒவ்வொரு விஷயத்த சொல்லும்போது தான் இலிசனர் அப்படின்றது வந்து மேலையிலிருந்து கீழே வந்தவங்க. அது மாதிரி இந்த 10 கட்டுரையில் தலித்தல்ல காதலன் அந்த ஒரு கட்டுரையில் போகும்போது திருப்பி படிக்கும் அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது சொல்லுவார், நான் ஏன் தலித்தல்ல, தலித் வந்து ஒற்றை சொல், ஒரு குழு அடையாளம், ஒரு இன அடையாளம், ஒரு மத சம்பந்தமான சொல், அது அவமானப்படுத்தப்பட்டு சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஆனால் எனக்கு இதை சொல்ல வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த புத்தகத்தை இருக்கும்போது அந்த புத்தகத்தினுடைய எடை தூக்க முடியாதாயிருது எனக்கு. எனக்கு நீங்கள் சொல்ல போனால் இந்த புத்தகத்தை வந்து கிடந்த ஒரு அந்த அவர் PDF-ஆக கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய அந்த 10 நாளில் நான் ஒரு 20 முறை அந்த புத்தகத்தை படித்திருக்கேன். ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. அது சொல்லும்போது ரொம்ப இந்த புத்தகத்தினுடைய பெரிய சிறப்பு அம்சம் என்னென்னா, அந்த புத்தகத்தை விமர்சனமாக பண்ணுறதை விட இந்த புத்தகத்தினுடைய எல்லா விஷயம் 10 தலைப்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ரொம்ப அணுக்கமாக சொல்கிறார். சின்ன சின்ன வரையும் சொல்லும்போது அவர் எடுத்த இமயத்துக்கே உரிய அந்த நுணுக்கமான அந்த மைனூட்டான ரொம்ப டீட்டெயில் எப்படி தர்மராஜ் ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப மைனூட்டாக பார்த்தாரோ அதை விட ரொம்ப அணக்கமாக ரொம்ப சரியாக சொல்லிட்டார். அந்த கரடையா நோன்பாக இருக்கட்டும் அல்லது போல செய்தலும் திரும்ப செய்தலுமாக இருக்கட்டும் அல்லது ஆக்சுவலாக அந்த கைசிக புராணத்தில் வரக்கூடிய அந்த இன்னும் சொல்லக்கூடிய ஒரு டீட்டெயிலாக எங்கெங்கெல்லாம் அவர் சொல்லும்போது நாம் அந்த நவீனத்தினுடைய அந்த சாயலில் நவீனத்தினுடைய தொன்மை தெரியாமல் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் போலியானதாகவும் வேறுபட்டதாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. MS பாண்டியன் பற்றி கட்டுரையாக இருக்கட்டும் அல்லது பெருமாள் கட்டுரையாக இருக்கட்டும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை யாருமே பார்க்கல. அந்த MS பாண்டியனோட கட்டுரையில் பாடுமா கழகக்காரனை கூட சொல்லும்போது நான் எந்த விதத்தில் MS பாண்டியனை வச்சேன், அவர் எப்படி அதை எதிர்கொள்ள முடியல, நான் சொன்னது என்னன்றதை விளக்கி சொல்கிறதுக்குல. அது ரெண்டாவது வந்து சென்னை புத்தகத்தை படும்போது மெட்ராஸ் நீளம் கருப்பு வெளியில் சொல்லும்போது ஒவ்வொரு டீட்டெயிலாக சொல்லிட்டு வரும்போது இந்த 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 திரைப்படத்தை திரைப்படம் ஒரு பொதுமக்கள் பொதுவெளியான உரையாடலை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு உரையாடலை உருவாக்கி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த உரையாடல் எப்படி இருக்கணுன்றத மாணவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. மாணவர் 10 விதமான கேள்விகளை கேட்குறார். அந்த 10 விதமான கேள்வி எனக்கு எப்படின்னா அந்த புத்தகத்தில் சொல்லுவாங்க, புத்தர் வந்து 14 கேள்விகள் கேட்டாங்க, அந்த புத்தர் வந்து 14 கேள்வி பதில் சொல்லாமல் இறந்து போயிட்டார் அப்படின்னு. அது முதல் கேள்வி,
மனிதன் மரணம் அடைந்தவுடன் திரும்ப பிறக்கிறானா இல்லையா? அதுக்கு வந்து மரணம் திரும்ப பிறக்கலாம் பிறக்காமல் இருக்கலாம், இந்த புயல்வி புத்தருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த இதுதான் அது இந்த அந்த புத்த டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அது மாதிரி ஆனால் 10 கேள்விகளை சொல்லிட்டு கீழே கடைசியாக அவர் எழுதுறாரு. ஒரு ஆசிரியன் மாணவன் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க இயலாதவனாக இருக்கலாம் என்பதா என்னுடைய கேள்வியா இருக்குன்னு சொல்றேன். இது சொல்லும்போது ரொம்ப நக்கலா சொல்லும்போது சொல்லாங்கன்னா அந்த கைசிக புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பாட்டான் நம்பாடுவானுடைய அந்த இதாக இருக்கட்டும், அதுல வரும்போது கூட ரொம்ப மைனூட் டீட்டெயிலான ரெக்கார்ட்ஸ் அதுல வரும்போது சொல்லும்போது போட்டும்போது நான் இந்த 14வதுல புதிய விஷயத்துல 14வதுல இந்த கட்டுரையில் இருப்பேன்னு போட்டு நக்கலா என்ன ஒரு விளம்பரம் பாருங்கள். அது நீங்க படிக்கும்போது நீங்க உள்ளே போய் திருப்பி வர வர என்னாச்சுன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த 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 10 ஆண்டுகளில் வந்து ஒரு மிகச்சிறந்த கட்டுரை கட்டுரை நூல்னு சொல்றதை விட மிகச்சிறந்த தரவுகள் அடங்கி எனக்கு தெரிஞ்சு எந்த எந்த வித பிஹெச்டி அவருக்கும் இதளவுக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்ல போனால் தமிழிலே வந்த ஒரு அருமையான ஆராய்ச்சி கட்டுரை தான் சொல்லுவேன். இந்த கட்டுரை அப்படின்னு நீங்க ஒதுக்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் நம்ம ஏதோ ஒரு கட்டுரையோ அல்லது ஏதோ நமக்கு தரவோ வேணும்னா அந்த தரவுகளுக்கான ஏதோ மூல நூல் ஆங்கிலத்தில் வாங்குவோம். ஆனால் இன்றைக்கு ஒரு ஆங்கிலத்திலிருந்து தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பதற்கு தரமான ஒரு கட்டுரை ஏதோ இருக்கும் என்று கூறுமானால் அது எல்லா மொழித்தலையும் கருத்தகுதியான நூல் இருந்தாலும் அந்த 10 கட்டுரை மீன் நாம் ஏன் தலித்தலன்றது வந்து அவர் வந்து நான் ஏன் தலித்தலன்ற அந்த முன்னுரை மட்டும்தான் இருக்கு. மற்ற எல்லாத்துலேயுமே ரொம்ப தர்க்க ரீதியாக ஆரம்பிக்கிறார். நான் அதான் சொல்லுவேன், நம்ம சொல்லுவாங்க அந்த பரிவிராதகன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கொம்ப நடுவில் கொத்தி வச்சுட்டு போயிருக்காரு. நீ வா பதிலான ஊருக்கு, நான் வந்து உள்ளே போய் பிச்சு எடுத்துகிட்டு வருவேன், நான் சாப்பிட வரும்போது நீ பதில் சொல்கிற கால் இருக்கணும், இல்லாட்டி இந்த ஊரை நான் அழிச்சுவேன்ற மாதிரியான ஒரு சவாலாடவா அந்த புக்கை நான் பார்க்குறேன். ஒவ்வொரு விஷயத்தும் எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர் இந்த நானே அந்த தலித்தல்ல காதலன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றார். அந்த விஷயத்த இன்னும் சொல்ல போனால் நானும் செல்வேந்திரன் எங்கள் எல்லாரும் செல்வேந்திரனும் அவர் ரமேஷ் ராஜாவும் கிட்டத்தட்ட 10 நாள் இந்த இருக்கிற ஒவ்வொருவர்களும் திருப்பி திருப்பி ஒவ்வொரு விஷயங்களும் ஆய்வு பண்ணி இந்த இது என்ன உடனே திருப்பி படிக்கிறது இது என்னன்னா இந்த கட்டுரையை படிச்சுட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு புக்கு கதை புக்கு படிச்சு மறந்து படுக்கலாம். கற்ற புக்கை படித்து மறந்தது நேற்று நான் மறந்து படுத்துட்டேன். நைட்டு போகும்போது அந்த பேடில் படிச்சுட்டு இருந்தேன், அந்த அந்த போட செய்தலும் திரும்ப செய்தலும் படிச்சுட்டேன். படித்து அந்த பேடை மறந்துட்டேன், தூங்கிட்டேன், மறந்து அப்படியே படி தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு இப்போ என்னாச்சுன்னா 3 நாளாக நோட்ஸ் எடுத்துருக்கேன். பார்க்கும்போது காலையில் எழுந்திரிச்சு சொன்னேன் என்னோடய பேடை விமானத்தில் விட்டுட்டு வந்துட்டேன் போல தெரியுது அப்படின்னு. ஏன்னா படித்து தெரியாமல் மறந்து படிச்சுட்டேன். ஏன்னா ஒரு கட்டுரை வந்து அந்த கட்டுரையினுடைய அந்த சக்தியை சொல்கிறேன். திருப்பி பார்த்தா அந்த அவங்க திருப்பி பார்த்ததுக்கப்புறம் ஆமாம் படிச்சுட்டே படுத்துட்டோம்ல. ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமான கட்டம் ஒன்றும் கூட நமக்கு அலுப்புட்டுறது அந்த ஜெயனி பற்றி சொல்லும்போது சொல்ல ரொம்ப இப்போ இந்த இந்த கட்டுரையை வந்து சிறப்பாக ஜெயிச்சதுக்கு ஒரு காரணம் கூட வந்து இந்த நிறைய கட்டுரையில் வந்து நம்ம மேலே ஒரு ஒரு குச்சி வச்சு நீ தப்பு ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆளே இல்லை, கூட உட்காந்து நீ செய்ப்பா அவர் அது அவர் தர்மராஜர் இயல்பு நினைக்கிறேன். அந்த கதையை சொல்லும்போது அந்த ஜெயனி பற்றி சொல்லும்போது ஒருத்தர் ஜெயனி அந்த அந்த கதை சொல்ல பாதம் சுற்றிட்டே இருந்தார். முதல்ல போய் கேட்டாராம் ஜெயினி ஒரு மனம் தான், ஜெயினுக்குள்ளே போனவன் வெளியில் வரல. நானும் எனக்கு அந்த அந்த 5-6 வருட காலம் அப்படி தான் இருந்துச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு போயிட்டு ஒரு ஜெயினியில் உள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது ஒருத்தர் முதல்ல பாதை தேடி போகிறான், பாதை காமிக்கிறாங்க, திருப்பி சுற்றி தப்பாயிடறான். இப்படியே 3 மணி நேரம் சுற்றி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அழுது அவன் அங்கே இருக்க வரேன்ட்ட நீ என்னை பாதையை கொண்டு வந்து விடுப்பா அப்படின்னு சொல்லி அவன் யாராவது ஒருத்தர் கேட்கலாம் ஒரு மாணவன்ட்ட என்னை நீயே வந்து இந்த பாதையை வெளியில் கொண்டது காமிச்சிருன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த பாங்கன்னா நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், நான் வெளியில் போகிறது எப்படின்னு தெரியாமல் நானும் சுற்றிட்டு இருக்கேன், வாங்க ரெண்டு சேர்ந்து பாதை தேடணும். ரெண்டாவது அந்த அந்த இது என்னன்னா அந்த ஜெயனியில் ரெண்டாவது அந்த மாட்டுக்கறி ஏன் வீட்டில் எரிச்சியாகவில்லை அப்படின்றது இருக்கட்டும், அல்லது அந்த வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகள்லாம் எப்படி புனிதமானவை, அல்லது எப்படி அதை வெளியில இருந்து செய்யக்கூடிய உணவுகள் எப்படி புனிதமற்றவை, ஒவ்வொன்றுக்குமே தர்க்க ரீதியா இந்த ஒரு கட்டுரை இந்த இது சரி இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை என்ன சொல்ல போனால் போல செய்தாலும் திரும்ப செய்தாலும் 60 பக்கம் கட்டுரை. ஆனால் அந்த 60 பக்கம் கட்டுரையுமே உங்க படிக்கும்போது திருப்பி எடுத்துட்டு பிடிக்காமல் வைக்கவே முடியாது. அதில் ஒன்று முதல்ல இருந்து கடைசி வரைக்குமான இந்த கைசிய புராண கட்டுரைனா கைசிய புராணத்தில் வந்து அது ஒரு இப்போ நீங்கள் எந்தனா இந்த இருக்கு ஒவ்வொரு 10 கட்டுரையுமே தனித்தனியான புத்தகம் வரக்கூடிய தகவல் கொண்ட கட்டுரை. நீங்கள் கட்டுரை எழுதுனா தனியாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த சென்னை கருப்பு வெள்ளை நீளம் ஒரு தனியாக போட்டால் தனியாக கட்டுரை போடலாம், அந்த அந்த கழகம் எதிர்க்கிற அது தனி கட்டுரை தனியாக புத்தகமாக போடலாம். எல்லாமே என்னாச்சுன்னா இது கம்பைல் பண்ணி ஒரு கண்டென்ஸில் ஒரு சின்ன வடியில் கொடுத்துருக்கு, கேப்சூல் வடியில் கொடுத்துருக்கார். இன்னும் சொல்ல போனால்
மொழி வந்து மிக தெளிவான மொழி. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாள் கழிச்சு நம்மள இப்ப தமிழ்ல வந்து நிறைய பேர் கவிஞர்களுக்கோ அல்லது நாவலிஸ்டுகளுக்கோ அல்லது சிறுகதை எழுத்தாளர்களுக்கோ வாய்க்காத ஒரு அதி அற்புதமான மொழி வந்திருக்கு. ஒன்று சொல்லப்போனால் இன்னைக்கு அவர் சொல்லும்போது காயத்ரி சக்கரவர்த்தி சீவாக்கையும் தெரிதாவையும் நான் எப்படி பார்த்தேன், எப்படி அவர் தவறாக இங்கே புரிதலோடு இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறார். ஒவ்வொரு கட்டுரையிலையுமே இன்னும் எல்லாத்துலேயுமே அவர்கிட்ட வந்து அந்த எப்படி சொல்கிறதுனா நான் இப்படி இந்த 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 நம்ம முன்னாடி நிறைய சாத்தியங்களை பரப்பி வச்சுறேன், சாத்தியங்களை பரவ வச்சிடலாம். ரெண்டாவது இவர் எழுதின எல்லா கட்டுரைக்குமே அந்த ஆதாரம் இருக்குது. அந்த போகும்போது ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை கட்டுரையில் பார்க்கும்போது இந்த ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதில் ஒரு சின்ன அளவுக்கான ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் கூட கிடையாது. எல்லாத்துக்குமான ஒட்டுமொத்த ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கும் தன்னுடைய ஆதாரத்தோடு ஒரு பொழுதும் இந்த வாசிப்பவன் தவ திசை தவறி போகக்கூடாது என்கின்ற பிரஜையோடு பண்ணியிருக்கிறார். இந்த இந்த விஷயங்களில் 10 கட்டுரையுமே அதி முக்கியமான கட்டுரைகள். இந்த எப்படின்னா அந்த கட்டுரைகளின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 50 வருட கால தமிழ் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய மனநிலையை அல்லது அந்த போக்கை அலசி ஆராய்ந்து ஒரு தெளிவான ஆராய்ச்சி கட்டுரை கொடுத்திருக்கிறார். இது என்ன ஒவ்வொன்றா சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு நண்பர் ராமானுஜம் அவர்களுடைய அந்த பேச்சையும் தாமிராவோட பேச்சையும் இளவலோட பேச்சையும் கேட்க வேண்டும். ஏன்னா இது அவங்க ஒவ்வொருவருக்குமான ஒரு புதிய திறப்புகளை கொடுக்கக்கூடிய நூல். அந்த வகையிலே இது அறிவு கூட்டம் என்பதனாலும் இந்த புத்தகத்தினுடைய தொடர்ந்து பேசுவதன் மூலமாக மற்றவருடைய வாய்ப்பை நான் தட்டிப்படுத்த விடக்கூடாது என்பதற்கு காரணத்திற்காகவும் என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன். தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய நூல். ஏன்னா கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு ஒரு இந்த கட்டுரையில் இருக்க ஒவ்வொரு கட்டுரையும் ஏதாவது ஒரு கட்டுரைக்கு நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான உன்னதமான நூல். இந்த நூலை வெளியிட்ட கிழக்கு பதிப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். ஏன்னா இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட இந்த யோசிப்பு முறையிலே அல்லது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த விவாத முறையிலே ஒரு முக்கியமான பங்களிப்பை நிகழ்த்தும் என்பதை எனக்கு சிறிதளவு ஐயம் இல்லை. இந்த புத்தகத்தை வெளியிட்ட கிழப்பதிப்பது எனக்கு நன்றியும் அன்போம்.